தங்கிட்ட படிக்கிற மாணவன் ஒருத்தன் திண்ணையில் படுத்துங்கிறான், பிள்ளையவார் உள்ளே படுத்துங்கிறான். இவன் கல்யாணம் ஆனவன் நிலா, இவனுக்கு தூக்கம் இல்லை, மனைவி நினச்சி புலம்புறான். இது பிள்ளையவாள் காதலை விழுந்து இவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் போல இருக்குது. மனைவி நினச்சி ஏங்குறான், அவனுடைய ஆசை பசியை அவிக்கணும் என்று நினச்சி, ரெண்டு நாள் பொறுத்து எம்பா உனக்கு கல்யாணம் ஆகிற போது எனக்கு சொல்லி நான் வாழ்த்து அனுப்புகிறேன்னு. இல்லைங்க எனக்கு ஏற்கனவே திருமணம் ஓ ஆயிருக்குதா அப்படியாப்பா. இப்போ மனைவி அப்பா கிட்ட அடிக்கடி தபால் போடுறியா, அப்பாவுக்கு போடு. எப்படி அட்ரஸ் எழுதுறே, அட்ரஸ் எழுதணும் மனசில் பாடம் பண்ணிக்கினார். சரி நல்லா படிச்சு அவங்க அப்பாவுக்கு இவர் எழுதினார், உங்கள் பையன் நல்லா படிக்கிறான் முன்னுக்கு வருவான். அதை நாடி நாடி பார்த்து சொல்கிறார், இவன் மருமகளை அழைச்சிக்கணும் இங்கே வா, எந்த வண்டிக்கு வர்றதே எழுதிட்டு வா என்று சொல்லி அப்போல்லாம் 1,000 ரூபா 2 ரூபா வாடகை, ஒரு வீடு வாடகை பிடிச்சி மண் பானைகள் சமையலுக்கு, மண்பானை சமையல் தானே நோய் வராது, உப்பு புளி அப்போல்லாம் 2 ரூபா செலவழித்தா 10 நாளைக்கு சாப்பிடலாம். அந்த காலம் எல்லா சமையல் சாமான்லாம் வாங்கி வச்சு பூட்டி சாய் வச்சு அவர் தப்பா இந்த வண்டி வரும், தம்பிங்கிறா அப்பா வர்றா போய் ஆச்சு சம்சாரம் வர்றான்னு சொல்லுவேன். போய் பார்க்குறான் சம்சாரம் இருக்கு, உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும், 2 அணியும் ஒன்றா சேர்ந்த மாதிரி. மனைவி பார்த்தா யாருக்கு தான் மகிழ்ச்சி வர, ஆனால் அடி மனத்திலே நாமே அவருக்கு பாரமாகறோம், இவ வேற வர்ற ஏன் அப்பா உங்கள் குருநாதர் தான் வர சொல்லி தப என்ன உன் மனைவியாப்பா. ஆமாம், இந்த ஒரு வீடு ஒன்று வாடகை பிடிச்சிருக்கிறேன், சமையல் சாமானுக்குது, 2 பேரும் சமையல் பண்ணி சாப்பிட்டு 2 பேரும் வந்து படிங்க. இப்படி ஒரு மனுஷன் உலகத்தில் உண்ட, அவருடைய உள்ளம் கருணை உள்ளம், படிக்கிற மாணவனுக்கு இவர் தண்டச்சோறு போடுறதோட மனைவியும் கூப்பிட்டு படிக்க சொன்னார். அவங்கெல்லாம் இல்லைன்னா தமிழ் ஏது,